Ben beni kere. எல்லாரும் இருக்காங்களே, இந்த லெட்டரை எல்லாரும் முன்னாடி கொடுத்தா சரியா இருக்குமா? எல்லா கிஃப்டும் இங்கே தான் இருக்கு, ஆனா நம்ம கொடுத்த கிஃப்டை மட்டும் காணுமே. ஒருவேளை மீனாவும் சிவாவும் அதை பார்த்துட்டாங்களா? சேச்சே, பார்த்திருந்தா இவ்வளவு சிரிச்சு சந்தோஷமாலாம் இருக்க மாட்டாங்க. பாட்டி, ஹலோ, சொல்லுங்க. பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. ஆமாம், நான் உங்களை ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் நீங்கள் தான் கடைசி வரைக்கும் வரேன் வரேன்னு சொல்லி வராமல் ஏமாத்திட்டீங்க. இங்கே ஒரே சத்தமாக இருக்கு, இருங்க வரேன். அம்மா, முகில் விளையாண்டது போதும். பாட்டி அம்மா வேற ஒதுங்கி போயிட்டாங்க. உடனே இந்த லெட்டரை மீனா சிவாவை கூப்பிட்டு கொடுத்துட வேண்டியதுதான். இறைவா காப்பாத்துறா, இது கொடுக்கறதால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பெரிய பெரிய பாக்ஸா எடுத்துட்டு வந்துட்ட. நீ கலக்கட சுந்தரா. கிரி, உன் புருஷன் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு இப்ப நீ தெரிஞ்சுப்ப. ஏன் அப்படி சொல்ற? அப்படி என்ன பண்ண? அங்க பாரு, அப்புறம் பேசு. என்னையா இது? என்ன கிரி பச்சை புள்ள மாதிரி கேட்டுக்கிட்டு? இதெல்லாம் முகிலோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்த கிஃப்ட் பாக்ஸஸ். நீ இந்த அம்சாவை வச்சுக்கிட்டு குட்டி குட்டி பாக்ஸா ஆட்டைய போட்ட. ஆனா நானே சிங்கிளா போய் பெரிய பெரிய சைஸ் பாக்ஸ் எல்லாம் அப்படியே சுட்டுட்டு வந்துட்டேன். நம்ம காம்பினேஷனோட டைட்டலு கேடி திருடி கிலோடி திருட. கிரி, என்ன கிரி தேர்ற? இங்க இருந்து சின்ன கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் எங்க? பீரோல வெச்சிட்டியா? அங்கதான் நீ உன் புருஷனோட மாஸ்டர் பிரெயின தெரிஞ்சுக்கணும். என்ன மாஸ்டர் பிரெயின்? ஒரு பக்கம் நீ சின்ன சின்ன குட்டி குட்டி கிஃப்ட் பாக்ஸா திருடிட்டு வந்திருக்க, இன்னொரு பக்கம் நான் பெரிய பெரிய சைஸ் கிஃப்ட் பாக்ஸா திருடிட்டு வந்திருக்கேன். இப்படி பல்கா பேக்கேஜா திருடினா வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் டவுட் வந்துடும். ஏற்கனவே நம்ம வேற 100 சவர நகைய திருடினா எக்ஸ்பீரியன்ஸ் திருடர்கள் இல்லையா? நம்ம இந்த மாதிரி சீப்பா திருடினா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேவலம். அதனால நீ கொண்டு வந்த சின்ன சின்ன ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத பாக்ஸை எல்லாம் எடுத்த இடத்துலயே வச்சிட்டு அங்க இருக்க பெரிய பெரிய பாக்ஸை எல்லாம் நான் கொண்டு வந்துட்டேன். எப்படி? என்ன கிரி இப்படி மூச்சு வாங்குது? உனக்கு ஆஸ்துமா இருக்கா? கிரி, ஏன் கிரி இப்ப என் மூஞ்சில வரட்டி தட்டுனா? உதவக்கறேன். சின்ன பாக்ஸ்ல என்னென்ன இருந்துச்சுன்னு தெரியுமா? என்ன இருந்துச்சு கிரி? முகிலுக்கு வந்த கோல்டு செயின், டைமண்ட் ரிங், பிளாட்டினம் பிரேஸ்லெட்ஸ், இப்படி எல்லாமே காஸ்ட்லி ஐட்டம்ஸ். ஆனா நீ கொண்டு வந்த இந்த பெரிய பெரிய பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாரு. என்ன இருக்கும் கிரி? Yeah.
ஹேய் தட்டா மாருங்கடா உறிஞ்சோம் வாங்க சார் உன்ன சொல்லுங்க என்ன சார் உன்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க சரவணன் உங்களை தான் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி வரீங்களா கொஞ்சம் பேசணும் இது சூப்பர்மேன் ஆமா இது சூப்பர்மேன் இல்ல சரிடா நம்ம ஆரம்பிப்போம்டா இந்த சின்னதுல ஏதாவது இருக்கும் கிரி இதுல ஏதாவது கண்டிப்பா நல்லதா இருக்கும் பாரு சாரி கிரி பாக்ஸுங்களோட சைஸ பார்த்த உடனே கோல்டன் வால் கிளாக் டைமண்ட் போட்டோ ஃப்ரேம் பிளாட்டினம் பொம்மைகள்லாம் இருக்கும்னு நினைச்சேன் கிரி இந்த கிஃப்டை நல்லா பாரு இது நல்லா பேக் பண்ணிருக்காங்க இதுக்குள்ள கண்டிப்பா வைடூரியம் முள்ளு பதிச்ச ஒரு வால் கிளாக்கா தான் இருக்கும் இப்ப பாரு எந்த பஞ்ச பரதேசியோ பழைய போட்டோ ஃப்ரேம கிஃப்ட் பண்ணி அமைச்சிருக்கா யோ உன்னை பார்த்தா அப்படியே அடிச்சு கொல்லணும் போல இருக்கு உனக்கு வாய் மட்டும்தாயா நீ அறிவாளி இல்லையா நசுக்குன பழைய வாளி ஒண்ணுத்துக்கும் உதவாத உதவா கர கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்க வச்சுட்டு இப்படி பிளாஸ்டிக் பொருளை திருடிட்டு வந்து நிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்ல எனக்கு நீ என்ன பண்ணுவிய தெரியாது முகிலுக்கு வந்த காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் எனக்கு இப்பவே வரணும் அப்படி இந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் எடுத்துக்கொண்டு போய் வச்சுட்டு வந்துரு போ இன்னைக்கு நமக்கு சங்குதான் என்னாச்சு சரவணன் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க சார் நீங்க ரெண்டு பேரும் இந்த லெட்டரை இப்பவே உடனே படிக்கணும் சார் என்ன லெட்டர் இது நிறைய உண்மைகள் அடங்கியிருக்க லெட்டர் சார் இதை படிச்சீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்குமே எல்லாம் புரியும் படிங்க ஏய் நீங்க எல்லாம் என்ன ஜென்மங்க சோத்துல உப்பு போட்டு தானே தேங்குறீங்க கோயில் நகையை திருடினதால தானே உங்களை அத்தனை பேர் முன்னாடியும் கேவலப்படுத்தி அவமானப்படுத்தின கொஞ்சமாச்சும் உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லவே இல்லையா சி நீ எல்லாம் எப்படி என் வயித்துல வந்து பிறந்தியோ இந்த மாதிரி சொந்த வீட்லயே திருடுறவளுக்கெல்லாம் இந்த வீட்டுல இடம் கிடையாது உங்களை எல்லாம் சும்மா விடுறதா இல்ல மரியாதையா மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு வெளியில போங்க அம்மா அடிச்சு வாய் மூடு எத்தனை தடவை கழுவி ஊத்தினாலும் உங்களுக்கு எல்லாம் புத்தியே வராதா இந்த பாரு நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது நான் உங்களை சும்மா விடுறதா இல்ல சிவா சிவா ஐயோ கிரி இப்ப என்ன பண்றது என் அம்மா ரொம்ப ஆடுது என்ன பண்ணுதுன்னு பாப்போம் வா காஸ்ட்லி பொருள் திருடினாலும் மாட்டிக்கிறோம் பிளாஸ்டிக் பொருள் திருடினாலும் மாட்டிக்கிறோம் என்ன கொடுமை இது இறைவா இவங்க படிக்க ஆரம்பிச்சதும் நாம இங்க இருக்க கூடாது கிளம்பிடணும் என்னோட வேலை முடிஞ்சது
படிங்க. சிவா, சிவா, மா, சிவா சீக்கிரம் வா. அத கூப்பிடுங்க. மா, சீக்கிரம் வாடா. சிவா, என்னமா, என்னமா, என்னாச்சு? நாய் வாலை நிமித்த முடியாதுங்கிறது சரியாதான் இருக்கு சிவா. அத்த என்னாச்சு அத்த, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஏய் கிரிஜா, சொந்த வெளியே வாங்க, ரெண்டு பேரும் வாங்க சீக்கிரம். என்ன ஜென்மங்களா, ச்சே, இதுங்க ரெண்டும் இந்த வீட்ல இருக்க கூடாது சிவா. உடனே பேக் பண்ணு. ஏமா, திரும்ப ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்களா உங்ககிட்ட? ஆமா ரகு, இதுங்கெல்லாம் கடைசி வரைக்கும் தெரிந்தவே தெரிந்தாது. அப்படி என்னமா பண்ணாங்க? சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. நம்ம முகிலுக்கு வந்த கிஃப்ட்டுங்களை திருடி இதுங்களோட ரூம்ல ஒளிச்சு வச்சிருக்காங்க அல்பங்க. அப்பா அம்மா ஏன்டா இப்படி இருக்காங்க? கடவுள் அவங்கள ரொம்ப தப்பா டிசைட் பண்ணாரா? எல்லாம் என் விதி. அம்மன் நகை திருநதுக்கே உங்களுக்கு பெருசா தண்டனை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கணும். அப்ப இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க. ச்சே, நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி ஒரு காரியம் பண்றியடி, உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் கிரிஜா இப்படி இருக்க? உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல கிரிஜா. அவருக்கு தான் அறிவு இல்ல. ஏய், உனக்கு எங்க போச்சு புத்தி? கிரிஜா, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அத்தைக்கு உங்க மேல இருக்கிற கோபம் குறையறதுக்குள்ள திரும்பவும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்களே, இது நியாயமா சொல்லுங்க. ஏகோ, இத முத நம்ம வீடு நம்ம குடும்பம்னு நினை. எப்பா பாரு தனியா போகணும், சொத்தை பிரிச்சு எடுத்துட்டு போகணும் நினைச்சா இப்படித்தான் புத்தி டேக் டைவர்ஷன் ஆகி தப்பான ரூட்டுக்கு போகும். வேண்டாம் சிவா, மனசு விட்டு போயிடுச்சு. இவங்க இந்த வீட்டுல இருந்தா இன்னும் என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணுவாங்களோ தெரியல. என் பேர சுமோவ நான் வளர்த்துக்கிறேன். ஏய், ரெண்டு பேரும் மரியாதையே வீட்டை விட்டு கிளம்புங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எங்களுக்கு உங்களை விட்ட யாரு இருக்கா? எங்களை மன்னிச்சிருங்க. யோ மாமா, கேப் விடாம தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா அந்த மன்னிப்பே உன்னை மன்னிக்காது. சாரி கிரிஜா, ஒரு அண்ணனா நான் இதை சொல்லக்கூடாது, ஆனா நீ சொல்ற மாதிரி நடந்துகிட்டேன். வீட்டை விட்டு வெளில போங்க. என்னங்க இது அண்ணா? ஏய், நீ எதுவும் பேச தேவையில்ல. உங்களுக்கு இதுக்கு மேல எக்ஸ்கியூஸ் கொடுக்க என்னால முடியாது. என்னங்க இது? அத்தைதான் ஏதோ கோவத்துல வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னா நீங்களுமா? ஆமா மீனா, இவங்களுக்கு அம்மா மேலயும் என் மேலயும் பயம் போயிடுச்சு. அதான் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. இவனுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல இந்த திருட்டு பழக்கம். என்னடி கிஃப்ட் உஷார் பண்ணது ஒரு குத்தமாடா? என்ன சில மாதிரி அப்படியே நிக்கிறீங்க, கிளம்புங்க. ஐயோ, சொல்றல்ல கிளம்புங்க வீட்டை விட்டு. ஐயோ அத்தை விடுங்க, வீட்டை விட்டு எல்லாம் அனுப்பாதீங்க. அப்படி சொல்லு மீனா. மீனா, நீ இதுங்களுக்கு சப்போர்ட் பண்றத முதல்ல நிறுத்து. நீ இருக்கிற தைரியத்துல இன்னும் பயங்கரமா ஆட்டம் போடுவாங்க. இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க அத்தை. இதேதான் அம்மன் நகை விஷயத்திலயும் சொன்னேன். இந்த வாட்டி யார் சொன்னாலும் நான் கேக்குறதா இல்ல. ஏன் அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். சொல்லு பேராண்டி. பாட்டி, இவங்க பண்ண தப்புக்கு நீங்க வீட்டு விட்டு அனுப்பினா இங்க வேற எங்கேயாச்சும் போய் கூட இதே தப்பு தான் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம குடும்பத்தோட பேருதான் கட்டு போகும். ஆமா,
இவங்க பிளட்லயே திருட்டு தன ஊறிருச்சு. கரெக்ட் சிதம்பி. அதனால இவங்களை வீட்டுக்குள்ளே வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ்ல தண்டனை குத்தீங்கன்னா திருந்துருவாங்க. அடப்பாவி, டே பூசணிக்கா மூஞ்சி, ஐடியா வாடா கொடுக்குற, உனக்கு இருக்கு இரு. சிவா, முகில் சொல்றது எனக்கு சரியா தான் படுது. இதுங்க வெளியே போச்சுன்னா நம்ம பேரை தான் கெடுக்குங்க. இதுங்க இங்கேயே இருக்கட்டும். ஆனா மகாராஜா மகாராணி மாதிரி இல்ல, இந்த வீட்ல வேலை செய்யறவங்களா. எப்படிமா புரியல சொல்றேன். ஏய் தண்டங்களா, இங்க வாங்க. இனிமே இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையையும் நீங்க ரெண்டு பேரும் தான் செய்யணும். பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, கார் துடைக்கிறது, துணி துவைக்கிறது, சமைக்கிறது. சமையல் மட்டும் வேணாமா? அது ரொம்ப ரிஸ்கானதுமா. சமைக்கிறத தவிர எல்லா வேலையையும் நீங்க தான் பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னா அடுத்த செகண்டே இந்த வீட்டுல இடம் இல்லை. ரகு, மாமி, இவங்க சரியா வேலை செய்யறாங்களா இல்லையான்னு பாத்துக்கிறது தான் என் வேலை. நான் பாத்துக்கிறேமா. கவலைப்படாதீங்க பாட்டி, நான் உங்களை டீப்பா வாட்ச் பண்றேன். மச்சி, இனிமே நீ உன் அப்பா அம்மா கூட சேராத. டே, அத நான் கோவிலே முடிவு பண்ணிட்டேன். குட் பை. என்ன எனக்கு இந்த பிரச்சனை ஒரு மூலையில இருந்துகிட்டு தான் இருக்கும். அம்மா, அதான் சூப்பரா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, விடுங்க. சரி, இந்த வீட்டு வேலையெல்லாம் அவங்க ரெண்டு பேர் பாத்துக்கிட்டா, அப்புறம் இந்த கஸ்தூரி அம்சம் வேலைக்கு எதுக்குமா? ஐயோ தம்பி, எங்க பொழப்புல மண்ணலி போடுறீங்களே. மண்ணும் போல ஜல்லியும் போல, சும்மா காமெடி பண்ண. கொஞ்சம் மாச்சம் சிரிப்பு வர மாதிரி காமெடி பண்ணுங்க சித்தப்பே, முக்கியம் இருக்கு. ஐ பாட்டி சிரிச்சுதாங்க. ஏ செல்லம், உன் முகத்தை பார்த்தா எனக்கு எல்லா டென்ஷனும் மறந்து பறந்து போயிடுதுடா செல்லம். ஐயோ என்னங்க, சரவணன் கொடுத்த லெட்டர் நம்ம இன்னும் படிக்கவே இல்லை. ஆமா மீனா, அதுக்குள்ள கிரிஜாவோட பிரச்சனை வந்துடுச்சு. சரி, பிரிச்சு பாரு அப்படி என்ன எழுதியிருக்காரு பாப்போம். சரி. சிவா சார், மீனா மேடம், நான் உங்கள் அப்பையும் பேசுகிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். காரணம், இது வரைக்கும் எனக்கு எல்லாமே என் சரவணன் டார்லிங் தான் நினச்சேன். ஆனால் சிவா சார், நீங்கள் அப்பா மாதிரியும், மீனா மேடம் நீங்கள் அம்மா மாதிரியும், ராஜேஸ்வரி பாட்டி என் சொந்த பாட்டி மாதிரியும், முகில் என் கூட பிறந்த தம்பி மாதிரியும், ரகு அங்கிள் என் சித்தப்பா மாதிரியும், என்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்கீங்க. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு அன்பான குடும்பம் கிடைக்காது. ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு.
எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அது ஒரு பெரிய கனவுன்னு கூட சொல்லலாம். நான் மீனாம்மா வயிற்றுல பொண்ணா பிறக்கணும். சிவா சார் தொல்ல நான் அசந்து தூங்கணும். பாட்டியோட கொஞ்சல்ல நான் சினுங்கணும். முகில் கூட குட்டி குட்டி சண்டை போட்டு நான் கோச்சிக்கணும். ரகுச்சித்தப்பாவோட பாதுகாப்புல நான் வளரணும். இந்த கனவு வெறும் கனவா போயிடாம நிஜத்துல நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கனவுனா இது உங்க எல்லாரையும் பார்த்தப்போ வந்த கனவு இல்லை. இந்த கனவு நிஜமாக தான் நான் உங்க எல்லாரையும் பார்த்துருக்கேன். ஒரு தாய் பாசத்துக்காக ஏங்கின எனக்கு இவ்வளோ பெரிய குடும்ப பாசம் கிடைச்சதில் நான் அதிர்ஷ்டசாலி தான். ஆனால் இந்த அதிர்ஷ்டம் நிலைக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த ஜென்மத்தில் நடக்காத ஒன்று அடுத்த ஜென்மத்தில் நடக்கணும்னு நான் சாமிக்கிட்ட தினமும் வேண்டிக்கிறேன். அது என்னன்னா, இந்த அபி உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணாக பொறுக்கணும். ஐ லவ் யூ சிவாப்பா, ஐ லவ் யூ மீனாம்மா, ஐ லவ் யூ பாட்டி முகில் ரகு சித்தப்பா.